பிரம்மாவால் தொழப்பட்டவர் ஈசனுக்கு உபதேசித்தவர். நத விதாத்ரே, விதாதா என்றால் பிரம்மா. வீரனுதவில் வந்த நுதவும் இந்த நுதவும் ஒன்றேதான், வணங்கப்பட்ட என்று அர்த்தம். சுப்பிரமணியரை பிரம்மா வணங்கின கதை தெரிந்ததுதான். சுவாமி அவரை பிரணவார்த்தம் கேட்க அவர் உளறி கொட்டினார். குழந்தை என்ன பண்ணிற்று என்றால், அந்த சிருஷ்டிகர்த்தாவை ஜெயிலில் போட்டுவிட்டு தானே சிருஷ்டி பண்ண ஆரம்பித்து விட்டது. சில க்ஷேத்திரங்களில் சுப்பிரமணிய மூர்த்தியின் கையில் பிரம்மாவுக்குரிய ஜபமாலையும் கமண்டலமும் இருக்கும். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் கூட அப்படித்தான். பிரம்மாவின் தொழிலை சுவாமியே நடத்திய அவசரம் கோலம் அது. அப்புறம் பரமேஸ்வரன் பிரம்மாவுக்காக பரிந்து பேசினார். அப்போது பிரம்மா சரியாக அர்த்தம் சொல்லவில்லை என்றால், சரியான அர்த்தம்தான் என்ன, உனக்கு தெரியுமானால் சொல்லேன் என்றார். அதற்கு பாலசுப்ரமணியர், இப்படி பையனை வாத்தியார் கேட்கிற மாதிரி கேட்டால் சொல்ல முடியாது, வாத்தியாரிடம் பையன் கேட்கிற மாதிரி கேளும் சொல்கிறேன் என்று கம்பீரமாக சொன்னார். மகாவீரனுக்கும் பிள்ளையிடம் தோற்று போவதென்றால் மட்டும் பெருமையாகவே இருக்குமாம். அப்படி பரமசிவனும் சந்தோஷப்பட்டு கொண்டு புத்திரனுக்கே சிஷ்யராகி பிரணவோபதேசம் பெற்றுக்கொண்டார். அறிவை சம்பாதித்துக் கொள்வதற்கு எத்தனை தாழ்ந்தும் தழைந்தும் போகலாம் என்று லோகத்துக்கு இதிலேயே பாடம். சுப்பிரமணியரின் மகிமை நன்றாக தெரிந்துவிட்டது. பிரம்மா ஜெயிலிலேயே அவர் இருந்த திக்கை நோக்கி நமஸ்காரம் பண்ணி ரொம்பவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சுவாமி அவரை விடுதலை பண்ணி பழையபடி சிருஷ்டி கிருத்தியத்தை கொடுத்தார். இந்த கதையில்தான் அவர் குறிப்பாக பிரம்மாவால் வணங்கப்பட்டு நத விதாத்ரு ஆனது. தேவராஜ ஜாமாத்ரே, தேவராஜ ஜாமாத்ரா ஜாமாத்தா, தேவராஜ ஜாமாத்தா இந்திரனின் மாப்பிள்ளை முன்னேயே பார்த்தோம்.